அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சர்க்குலர் பிக்சல் ஸ்ட்ரெச் எஃபெக்ட், இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இந்த எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்புள் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கப்புள் ஃபோட்டோவில் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணலாம். பிரைடு அல்லது க்ரூம் உங்களுடைய செப்பரேட் ஃபோட்டோவை கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த ஃபோட்டோனுடைய சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கிராப் டூலில் செலக்ட் பண்ண போகிறேன். கிராப் டூலில் செலக்ட் பண்ணுறதுக்கு சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப் டூல் செலக்ட் ஆகிடும், அல்லது இந்த இடத்துல கிராப் டூலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் இமேஜ் தெரிகிற அளவுக்கு இதை வந்து நான் கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த திக் மார்க் மேலே கொடுத்துட்றேன், அல்லது என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிராப் ஆகிடும். அடுத்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு சாலிட் கலரில் போயிட்டு நான் இதுக்கு ஒரு ஸோ இந்த கலர் பிக்சரில் நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த லேயர் வந்து மேலே இருக்குது. ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு வந்து கீழே விட்டுறேன். இந்த எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட் டூல்லேருந்து ஒரு டூலை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் டூலில் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீபோர்டில் எம் ப்ரெஸ் பண்ணினாலே வந்துடும், இல்லாத இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரணும். ஸோ இது வந்து ஓல்டர் வெர்ஷனில் உங்களுக்கு இது வந்துடும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 2024. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரீ டாட் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கனாவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோலம் மார்க்கெட் டூல் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த கப்புள் இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணினாவே இந்த டூல் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கப்புள் கட் அவுட் ஃபோட்டோ மேலே கிளிக்கில் இருக்குதான்னு பார்த்துக்காங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லேயர் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஹைட் பண்ணிட்டு காட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லைன் தான் வரும். ஸோ அந்த லைன் வந்ததுக்கு அப்புறமா கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். டிரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை இப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறேன். அதே போல் இந்த பக்கமும் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எண்டு வரைக்கும் விட்டுறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்த அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த இமேஜிலிருந்து செலக்ட் பண்ண அந்த பாட்டினுடைய லைன்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து ட்ராக் பண்ணி இப்படி மேலே கொண்டு போய் வச்சுட்டு ஃபில்டரில் போகிறேன். டிஸ்டார்டில் போயிட்டு போலார் கோஆர்டினேட்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் டு போலார் இதை வந்து செலக்டில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜூம் அவுட் கூட நீங்கள் இந்த இடத்துல பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சர்க்கிள் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணனா கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த இமேஜில் ஸோ இந்த லேயரை விசிபிளில் கொண்டு வரேன். ஸோ இதை ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வரேன். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்டர் கொடுத்துட்றேன். இந்த சர்க்கிளும் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லேயரை செலக்டில் வச்சுட்டு இப்போ இதுக்கு லேயர் மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் மாஸ்க் கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேயர் மாஸ்க் வந்து ஆட் ஆயிரும். ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணிங்கனாலையும் ப்ரெஷ் டூல் செலக்ட் ஆகும், அல்லது இந்த இடத்துல இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஆர்ட் ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்ட் ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு இந்த இடத்துல ஹார்ட்னஸை நான் ஃபுல்லாக வந்து ஹார்ட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷினுடைய சைஸும் தேவைங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒன் சைடில் இருக்கிற இந்த தேவையில்லாத பார்ட்ஸை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக்ரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன். பிள்ளையை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட் ப்ரெஸ் எடுத்துகிறேன். ஒரு ஷேடோவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய
ஆங்கிளை வந்து நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆங்கிளை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த பேக்ரவுண்டில் செலக்ட் வச்சுட்டு இப்போ நான் இது மேலே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஷேடோலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்மளுடைய ஃபோட்டோ இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் வேண்டாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் லேயரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மற்ற ஃபோட்டோ மற்ற லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பாட்டமில் நான் ஒரு லேயரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ டாப் லேயர் வரைக்கும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்டில் இருக்கிற லேயர் மேலே கிளிக் பண்ணேன்னா டோட்டல் லேயருமே செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ லிங்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆல்பம் ஃபைலில் இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எஃபெக்ட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.